கார்லிக் அதாவது பூண்டு எடுத்து நல்லா நசிச்சு வச்சுக்கோங்க. அதாவது பூண்டு பேஸ்ட் தான் தேவை மெயின் இதுக்கு. ஸோ அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டர் வந்து ஒரு 50 கிராம் பட்டர் வந்து நல்லா சாஃப்டா இருக்கணும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, சாஃப்டா இருக்கணும். ஸோ பட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்கிட்ட வந்து அன்சால்டட் பட்டர், ஸோ அதனால நான் சால்ட் போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஓகே, சால்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இத வந்து நல்லா இந்த மாதிரி இருக்கணும் பட்டர், பாத்துக்கோங்க. இதுல வந்து நெக்ஸ்ட் கொரியாண்டர் போட்டுக்கோங்க, நல்லா ஃபைன் சாப்ட் கொரியாண்டர். சில்லி ஃபிளேக்ஸ். சில்லி ஃபிளேக்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, காஞ்ச மிளகாவ எண்ணெயில வறுத்துட்டு அப்படியே அரைச்சிங்கன்னா அதான் சில்லி ஃபிளேக்ஸ். சில்லி ஃபிளேக்ஸ். அப்புறம் உங்களுக்கு மிக்ஸ்டு ஹர்ப் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் அவ்வளோதான் இதோட ஃபில்லிங்கு. ஸோ மிக்ஸ்டு ஹர்ப் இல்லாதவங்க ஆரிகானோ 1 ஸ்பூன், பார்ஸ்லே 1 ஸ்பூன். ஸோ இதை போட்டுட்டு நல்லா இதுதான் இதோட ஃபில்லிங்கு. இப்போ இதுல வந்து ஆப்ஷன் இருக்கு, இதுவே எனக்கு போதும் அப்படின்னா இதை வந்து நீங்க பிரெட் மேல வந்து தடவிட்டு நீங்க வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் சீஸ் போட்டா நல்லா இருக்கும்னா இது கூட வந்து நீங்க மொசரலா சீஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மொசரலா சீஸ்னா பீஸா சீஸ். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ் போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். செம்மையா மணக்கடு பாருங்க. சில்லி ஃபிளேக்ஸ் போட்டுட்டு அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் பட்டர். ரொம்ப ஆயி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப என்ன சொல்ற ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபில்லிங்கு. இப்போ பிரெட்டை வந்து எடுத்துக்கிட்டு பிரெட்ல வந்து இதை டோஸ்ட் பண்ணி, இதை நான் உங்களுக்கு தோசை கல்ல தான் பண்ணி காமிக்க போறேன். இப்போ ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. இதில் இந்த நம்ம பண்ண மிக்சரை ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களோட ஆப்ஷன். கிரீன் சில்லி போட்டீங்கன்னா, அதாவது பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா சில்லி கார்லிக் பிரெட் ஆயிடும், அவ்வளவுதான். ஸோ இதை போட்டுட்டு இந்த மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி பண்ணிட்டு இன்னொரு ஸ்லைஸ். நெக்ஸ்ட் ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த சீஸ் போட்டு பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு வந்து நான் வெறும் பட்டர் இதுதான் போடுறேன். நெக்ஸ்ட் ஏன்ட்ட வந்து மொசரலா சீஸ் இருக்கு, மொசரலா சீஸ் நான் யூஸ் பண்றேன். சீஸ் இல்லாத நார்மல் சீஸ் இருந்தா கூட நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ பாருங்க. ஸோ இதை அப்படி போட்டுட்டோமா, போட்டுட்டு வந்து தோசைக்கல்ல நீங்க எப்படி வைக்கணும்னா இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க தடவும் போதே. இப்போ வந்து தோசைக்கல்ல எப்படி வைக்கணும்னா, இப்போ இதை வைக்கல அப்படி வச்சிடணும். ஓகே, ஸோ இதே மாதிரி வச்சிடணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து சீஸ் ஒன்ல போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு ஒரு சைடு இதாக இருக்கும், ஸோ அதை ஃபிளிப் பண்ணிடலாம். பாருங்க எப்படி சூப்பராக இருக்குங்க. இது அவன்லையும் பண்ணலாம், தோசைக்கல்லையும் பண்ணலாம். ஸோ தோசைக்கல்ல வந்து உங்களுக்கு இந்த வெர்ஷன் சொல்லி காமிச்சிருக்கேன். திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷம். ஓகே, ஸோ இந்த சைடு ஃபிளிப் பண்ணிட்டு ஒரு 1 மினிட். இப்போ பாருங்க இதுல கொஞ்சம் சீஸ் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் இதுல இப்போ இதுல கொஞ்சம் சீஸ், மொசரலா சீஸ் என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த சீஸ் ஆட் பண்ணிடுறேன்.
பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபில்லிங்கு. இந்த சீஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது க்ளூயா இருக்கும், ஸோ அதனால இது இருந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ஆட் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும், பசங்களுக்கு சீஸ் பிடிக்குதுன்னா இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனுங்க, உங்களுக்கு பிடிக்குதுன்னா மட்டும்தான். ஓகே, இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் ஸோ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம், எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான கார்லிக் பிரெட் ரெடி. நெக்ஸ்ட் வந்து நம்ம சீஸ் போட்டு போட போறோம். சோ இப்போ சீஸ் போட்ட, நெக்ஸ்ட் வந்து சீஸ் போட்டது வச்சாச்சு. சோ இத நெக்ஸ்ட் ஃபிளிப் பண்ணிக்கலாம் ஒரு 1 மினிட்ல. இது ஆல்ரெடி நான் வச்சிட்டேன், சோ ஃபிளிப் பண்றேன். சீசி எமி எமி பிரெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப 5 மினிட்ஸ் கூட ஆகாது, 5 மினிட்ஸ்ல சூப்பர் மெத்தடு. இதே மாதிரி ஒரு சிம்பிளான ஈஸியான நெக்ஸ்ட் ரெசிபியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம ஷால்னி ஃபுட் போர்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்றது வரைக்கும் பாய்.